வணக்கம். குமுடி பூண்டியில் 500வது நாளாக ஆதரவற்றோருக்கு 3 வேளை உணவு அளிக்கும் அன்னை அறக்கட்டளை அமைப்புக்கு சமூக ஆர்வலர்கள் பாராட்டு. திருவள்ளூர் மாவட்டம் குமுடி பூண்டியில் ஊரடங்கு காரணமாக 7 எளிய மக்கள் தங்களின் வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வருகின்றனர். மேலும் சாலை ஓரங்கள், பேருந்து நிலையம், தொடர்வண்டி நிலையம் போன்ற இடங்களில் ஆதரவற்ற நிலையில் ஒரு வேளை உணவின்றி தவித்து வருபவர்களுக்கு அன்னை அறக்கட்டளை என்ற தன்னார்வ அமைப்பு சார்பில் அன்னை அறக்கட்டளை நிறுவனர் திரு சந்தோஷ் மேரி என்ற சமூக ஆர்வலர் கடந்த ஆண்டு தொடங்கி 500வது நாளாக இன்று 3 வேளையும் உணவளித்தார். உணவளிக்கும் போது மனநலம் பாதிக்கப்பட்ட இளைஞர் ஒருவர் யாரிடமும் பேசாமல் இவரிடம் மட்டும் செய்கை மூலம் பேசும் காட்சி பார்ப்போரின் மனதை நெகிழ வைத்தது. இந்த இளைஞரின் செயலை வைத்தே இவர் ஆதரவற்றோர் உடன் பழகும் விதத்தை நம்மால் கணக்கிட முடிகிறது. இந்த நிகழ்வில் ஷேர் அறக்கட்டளை அக்ஷீலியா, சமுதாய கல்லூரி ஆரூன், பேரூராட்சி கோபி, ஒருங்கிணைப்பாளர் எமர்சன் ஆகியோர் உடனிருந்தனர். திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் எல் குமரன். எங்களுடைய செய்திகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அவ்வளவுதான், அப்படியே போடு. தள்ளி தள்ளி நில்லுங்க, கிட்ட கிட்ட நிக்காதீங்க. சாப்பிட வேணும், தான் வந்திருக்கு. எல்லாருக்கும் கிடைக்கும், எல்லாருக்கும் கிடைக்கும். இந்த குழம்பு இருக்கடா, ரே தம்பி, வா, தெரிஞ்சு வந்து குழம்பு வச்சிரப்பா. ஒட்டி ஒட்டி பின்னாடி போங்களா, கொஞ்சம் கொடுப்பாங்க. குழம்பு ஒன்று வச்சு வச்சு ப்ளேட் 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 பத்து பா சாம்பார் பா. நான்